நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவே. கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்ட காலம் அது. பலர் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகும் நிலைகள் கூட ஏற்பட்டன. மக்களை திடப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் இறை தொண்டர்களின் உதவி மிகவும் தேவையாயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கால் என்ற நாட்டில் பிறந்தவரே செபாஸ்டின். சிறு வயதிலேயே கிறிஸ்துவில் தீவிரமாய் வளர்ந்தார். இராணுவத்தில் இணைந்தால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதை குறைக்க முடியும் என்ற நோக்கத்துடன் இராணுவத்தில் இணைந்தார். செபாஸ்டியன் அற்புதங்களை நிகழ்த்தும் வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றிருந்தார். ஒருமுறை 6 வருடம் பேசும் சக்தியை இழந்த ஓர் பெண்ணுக்கு ஜெபித்தவுடனே அப்பெண் குணமடைந்து பேசினார். பல வியாதியஸ்தர்கள் குணப்படுத்தப்பட்டனர். இவரின் அற்புதமான இறை பக்தியார் பலர் ரட்சிக்கப்பட்டனர். ரோம கவர்னர் குரோமட்டியஸ் என்பவர் தன் குடும்பத்தோடு ஞானஸ்தானம் பெற்றார். எனவே சிறையில் அடைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் விடுதலை பெற்று நிம்மதி பெருமூச்சும் விட்டனர். கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். திடீரென தீவிரவாதிகளின் சதி போல டோக்கியோலிடன் என்னும் ரோம சக்கரவர்த்தி எழும்பி தன் சதி வேலையை தொடங்கினான். கிறிஸ்தவர்களுக்கோ தங்கள் விசுவாசத்தில் நிலைக்கவும் புதுப்பிக்கவும் அது ஏதுவாயிற்று. செபாஸ்டியன் தந்திரமாக பிடிக்கப்பட்டு அம்பெய்து கொல்லும் கொலையாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். உடல் முழுவதும் அம்புகளால் தைக்கப்பட்ட அவர் சரிந்து கீழே விழுந்தார். மறைத்து போனார் என்று விடப்பட்ட அவர் ஆண்டவரின் பலத்தால் எழுந்து நடந்தார். கிறிஸ்தவர்களின் பக்தி வாழ்வை கிறிஸ்துவில் நிலைக்க செய்தார். உபத்திரவங்களிலே தான் உண்மையான விசுவாசம் வெளிப்படும் என்பதை வெளிக்காட்டிய இவர் மீண்டும் பிடிக்கப்பட்டு தடிகளால் அடிக்கப்பட்டு இதே நாள் ஜனவரி 20 ஓர் குளத்தில் வீசப்பட்டார். கிறிஸ்துவின் இரத்த சாட்சியானார். அன்பரே, உங்கள் வாழ்வு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டுள்ளதா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. இயேசுவுக்கு சொந்தமானவர்களை சாத்தானிடமிருந்து பறிக்க சிரமம் பாராமல் உழைக்க வேண்டும். குயவனின் கரங்களில் அன்பு நிறைந்த இறைவா, எவ்வித சோதனைகளிலும் உமக்காக தொண்டு செய்வேன்.